வணக்கம் நண்பர்களே. தற்போது இந்த நவீன காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை அல்லது முக்கியமான செய்தியை வந்து நம்ம ஆவணப்படுத்துறதுக்கு பல வழிகள் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து முக்கியமான செய்திகளை, வரலாற்று தகவல்களை ஆவணப்படுத்தும் போது மூன்று வகையான மெத்தடை வந்து அவங்க வந்து கையாண்டுருக்காங்க. ஓலைச்சுவடி, செப்பேடுகள், கல்வெட்டுகள், இந்த மூணு விஷயத்தை பயன்படுத்தி வந்து ஆவணப்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து இந்த கல்வெட்டுகள் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் காணொலியை. என்ன அப்படின்னா ஒரு கல்வெட்டை எப்படி பார்க்கறது, எப்படி படி எடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலம் மாவட்டம் செந்தாரப்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கட்டு அப்படிங்கிற ஒரு கிராமம். இது வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் தான். இதனாலும் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா திருச்சிக்கும் சேலத்துக்கும் இடைப்பட்ட ஒரு அந்த எல்லைப்பகுதியில் இது இருக்குது. இந்த செங்கட்டுங்கிற கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்தில், வரட்டு கரடுன்னு சொல்கிறாங்க இந்த மலையோட பேர், இந்த கரட்டோட அடிவாரத்தில் ஒரு பழமையான சிவன் கோயில் இருந்திருக்கு, முன்னே இருந்திருக்கு. இப்போ ஆனால் வந்து எதுவும் இல்லை அந்த இடத்துல. அதே போல் தற்காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு அம்மன் கோயில் ஒன்றும் இருக்குது. இந்த அம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த பழங்கால சிவன் கோயில்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த கோயிலில் இருந்த சில சிலைகளையும் கல்வெட்டுகளையும் கொண்டு வந்து இந்த கோயிலுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து அந்த கல்வெட்டு. கல்வெட்டோட முன்பகுதி இது. எழுத்துக்களோட பார்த்திங்கன்னா சில சின்னங்களும் அதில் பொறிக்கப்பட்டிருக்கு. இது வந்து கல்வெட்டோட பின்பகுதி. கல்வெட்டை வந்து படி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஒரு ப்ரஷ்ஷை வச்சு சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியை வச்சு நம்ம என்ன பண்ணணும், முழுசாக கழுவிடணும். அப்படி கழுவும் போது நம்ம வந்து இந்த எழுத்துக்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த எழுத்துக்களோட அந்த சந்தில் இருக்கக்கூடிய அந்த மண்ணெலாம் வந்து கீழே விழுந்துடும். இப்போ இந்த மாதிரி சுத்தமான பின்னாடி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பேப்பரை ஒட்டி நம்ம வந்து படி எடுக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம தண்ணி பற்றாக்குறையாக இருக்கிற இடத்துல எப்படி வந்து நம்ம அந்த பேப்பர் நினைக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதாவது அந்த பேப்பரை வந்து நல்லா சுருட்டிக்கிட்டு தண்ணியை வந்து உள்ளே ஊற்றிட்டாங்க. அப்படியே வந்து இந்த மாதிரி குளுக்குனாங்கன்னா தண்ணி எல்லா பக்கமும் வந்து பரவிடும். இந்த மாதிரி தண்ணியில் நனைய வைக்கப்பட்ட அந்த பேப்பரை கொஞ்சம் சேதாரம் ஆகாமல் கிளியாமல் அழகாக அந்த கல்வெட்டு மேலே என்ன பண்ணுறோன்னா பொருத்தி வச்சு அப்படியே ஒட்ட வச்சிடும். கல்வெட்டு படி எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த மாதிரி மேப்லித்தோ பேப்பர் கிடைக்கும். அந்த பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணியில் நினச்சி ஊற வச்சு இந்த கல்வெட்டு மேலே வந்து நம்ம வந்து வச்சிடறோம், அப்ளை பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இந்த பீட்டிங் ப்ரஷ்னு சொல்லுவாங்க, இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம வந்து மெதுவாக வந்துட்டு அந்த பேப்பர் முடிந்த வரைக்கும் கிளியாமல் அப்படியே அழகாக தட்டணும். இது வந்துட்டு படி எடுக்கக்கூடிய இந்த மை. இந்த மயில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கலந்துருக்குன்னா பிளாக் ஆக்சைடு, இண்டியன் இங்க் இருக்குது, அப்புறம் வந்துட்டு நார்மலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய கம், அந்த கம், இது மூணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி பக்குவத்துக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த மை எடுத்துக்கிட்டு வீடியோவில் பாருங்கள், இதோட பேர் டாபர். இதில் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி தயாரிக்கப்பட்ட அந்த மை வந்து டாபர்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு பஞ்சு மாதிரி அமைப்பு கட்டையில் வந்து பின்பகுதி செஞ்சுருப்பாங்க. அந்த மை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த படி எடுக்கக்கூடிய அந்த தாள் மேலே வந்து இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பள்ளத்தில் வந்து இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து அது மேலே உங்களுக்கு மைப்படாததுனால நல்லா பளிச்சுன்னு தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இறுதி கட்டத்தை நம்ம நெருங்கிட்டோம். இந்த கல்வெட்டானது முழுசும் வந்துட்டு இப்போ படி எடுக்கப்பட்டாச்சு. கொஞ்ச நேரம் வந்துட்டு அந்த பேப்பரை வந்து நம்ம காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து உரிச்சு எடுத்துடலாம். கிளியாமல் அழகாக வந்து மெதுவாக எடுத்துட்டுருக்காங்க. இதில் வந்து பேப்பர்லாம் கொஞ்சம் ஈரம் இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணணும், எடுத்து நல்லா வெயில் இருக்கிறத காய வச்சிடணும். நல்லா காய வச்ச பின்னாடி இப்போ அந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிக்க தயாராக இருக்கும். அதாவது நீங்கள் கல்வெட்டு படிக்கணும்னா அந்த படிக்க அந்த கல்வெட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கே போகணும்னு அவசியம் இல்லை. அந்த கல்வெட்டில் என்ன செய்தி இருக்கோ அது அப்படியே தத்ரூபமாக நீங்கள் உங்களோட அறையிலே வச்சு ஃப்ரேம் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த தாளை நீங்கள் லேமினேஷன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எதிர்கால சந்ததியினருக்கு, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூட மாணவர்களுக்கு மற்றும் வரலாற்று ஆர்வலருக்கு ஒரு சிறந்த ஆவணமாக இது இருக்கும். இந்த கல்வெட்டு படிகள் எடுக்கிறதுல பார்த்திங்கன்னா இன்னொரு கல்லெழுத்துக்களை படிக்கிறதுக்கு இன்னொரு ஈஸியான மெத்தட் பார்த்திங்கன்னா மைதா மாவு அப்ளை பண்ணி நம்ம வந்து படிக்கிறது. இந்த மாதிரி வந்துட்டு எழுத்துக்கள் இருக்கிற பக்கத்தில் மைதா மாவு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ரொம்ப சுலபமான வேலை தான்.
மைதா மாவானது அந்த எழுத்துக்கள் இருக்கக்கூடிய பள்ளத்தில் போய் வந்து பதிஞ்சிருது. அந்த தாளை வச்சு படி எடுக்கிறத விட இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சுலபமான மெத்தடு. மைதா மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த எழுத்துக்களோட பள்ளத்தில் போய் வந்து பதிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுத்துக்கள் நல்லா தெளிவாக தெரியும். இதை வச்சு நம்ம வந்து இந்த கல்வெட்டில் என்ன எழுத்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சுலபமாக படிச்சிடலாம். இந்த மாதிரி கல்வெட்டு முழுசும் நீங்கள் மாவு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு நீங்கள் வந்து மெதுவாக துடைக்கும் போது அந்த எழுத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மாவு மட்டும் அப்படியே இருக்கும். நல்லா எழுத்துக்கள் இப்போ தெளிவாக தெரியும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா தண்ணியை வச்சு நல்லா கல்வெட்டு கழுவி விட்டுடலாம். அல்லது மழை பெஞ்சால் கூட இந்த மாவானது கீழே போயிடும். ஒன்றும் கல்வெட்டுக்கு எந்த விதமான சேதாரமும் இல்லை. கல்வெட்டு வந்து என்ன செய்தி சொல்லுது? இந்த கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு தானம் கொடுத்ததை பற்றி இந்த கல்வெட்டு சொல்லுது. இங்கே அருகில் ஏதோ ஒரு கோழிக்குறிச்சின்னு ஒரு ஊர் இருந்திருக்கு, அந்த ஊரை தானமாக கொடுத்ததா அதில் செய்தி சொல்லுது. இதில் நிறைய வந்து அந்த சின்னங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நிறைய படங்கள்லாம் இருக்குது. அது எதை எதை குறிக்கணும் சொல்லுங்கள். இது வந்து முக்குடை, இந்த இரண்டு பக்கமும் இருக்கிறது வெண்சாமரம், குத்து இது சூளம், இது இரண்டு பக்கமும் குத்து விளக்கு இருக்குது. இங்கே உடுக்கை இருக்குது, சுருள் வால், இங்கே பார்த்திங்கன்னா கட்டாரி, இது வால், இது ஒரு ஆயுதம் போல் காட்டியிருக்காங்க. இந்த சின்னங்கள்லாம் எதை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த சின்னங்கள் வந்து வளமையை குறிக்கும், அவங்களுடைய ஒரு குழுவோடது, ஒரு குழுவுக்கான சின்னங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதை இந்த எழுத்துக்களை வச்சு பார்க்கும்போது இந்த எழுத்துக்கள் என்ன மொழியில் வெட்டப்பட்டிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இந்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த மேல் பகுதியிலேருந்து இதுவரையிலும் கிறந்த எழுத்துக்களும் பின்னால் வந்து தமிழ் எழுத்துக்களும் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த தமிழ் எழுத்துக்கள் வந்து சோழர் கால காலகட்டத்தை சேர்ந்ததாக இருக்குது. எத்தனை வருஷம் பழமையானதாக இருக்கலாம் இந்த கல்வெட்டு? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 நூற்றாண்டு சேர்ந்ததாக இருக்கும். நண்பர்களே, இன்றைக்கி நீங்கள் பார்த்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துக்குன்னு நம்புகிறோம். திரும்பவும் உங்களை ஒரு இதே மாதிரி வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.